அங்க பாருப்பா எவ்வளவு ஒட்டகம் குட்டி ஒட்டகம்லாம் இருக்கு இது வைல்டா இருக்கு இது மேல எதுமே போடல இவங்க சாடல்லாம் எதுமே இல்ல இந்த வீடியோவை என்ஜாய் பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஹெட்போன்ஸ் மாட்டிக்கோங்க அண்ட் 1080p ஸ்விட்ச் பண்ணுங்க Hey guys, welcome back to the channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 6 ஆ 7 ஆன்னு கூட மறந்துடுச்சு. என்ன டே இன்னைக்கு? எனக்கு டே 4, உங்களுக்கு வந்து டே 6 இல்ல 7 ன்னு நினைக்கிறேன். இல்ல, அவருக்கு தான் டே 7, எனக்கு டே 6. சோ இன்னைக்கு வந்து டே 6 ஆஃப் தி ராஜஸ்தான் ரைட். இன்னிக்கான ரைட் வந்து நம்ம கட்ச்ல இருந்து டுவர்ட்ஸ் உதய்பூர் ரைட் பண்ண போறோம். பட் உதய்பூர் ரீச் ஆக முடியாது கண்டிப்பா, பிகாஸ் 600 ஆட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அண்ட் ரோடும் அவ்வளவு சூப்பரா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி 11 ஹவர்ஸ் சம்திங் காட்டுது. சோ நமக்கு ஆப்வியஸ்லி மோர் தென் 15-16 ஹவர்ஸ் ஆகலாம் வித் பிரேக்ஸ். ஸோ லஞ்ச் பிரேக் 1 ஹவர், 1.5 ஹவர், அப்புறம் குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக 15 ஹவர்ஸ் ஈஸியாக போயிடும். ட்ரை பண்ணுவோம், பட் முடியலன்னா நடுவில் எங்கேயாவது நாங்கள் ஸ்டே பண்ணிடுவோம். ஸோ அடுத்த நாள் தான் உதய்பூர் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோட சேடில் பேக்கில் நான் எப்படி திங்ஸ் பேக் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டலான்னு இருந்தேன். ஸோ பாருங்கள், நம்மளோட எல்லா க்ளோத்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் க்யூப்ஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து தனித்தனியாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், இதெல்லாமே தேர்மல் வேர், கோட்ஸ், இதெல்லாமே இது உள்ளே இருக்குது. அதர் ஐட்டம்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ், க்ளவ்ஸ், அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஜாக்கெட், அந்த மல்டிபர்பஸ் ஜாக்கெட், இதெல்லாமே இது உள்ளே இருக்குது. டாய்லெட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோட சார்ஜர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸ்லிப்பர் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து சேடில் பேக் உள்ளே வச்சா போதும். ஸோ அவுட்டர் சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே நல்ல பேடிங் மாதிரி, குஷன் மாதிரி துணியெலாம் வச்சிடுறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் வந்து நல்ல பேடிங் குஷன்ஸ்லாம் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஜைல் ஐட்டம்ஸ், கொஞ்சம் ஃப்ரெஜைல் இல்லை, ஓரளவுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் வந்து நான் உள் சைடு வச்சுருக்கேன். ஸோ வண்டிக்கு உள்ள சைடு வரும் அது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த இன்ஃப்ளேட்டர் அதெல்லாம் இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசர் இருந்துச்சுன்னா, பேக்கிங் க்யூப்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக சாடில் பேக்கில் இப்படி ஃபிட் பண்ணிடலாம். அப்பஜி நாஸ்தா தயாரா? சாப்பாடு இல்லை நமக்கு, இங்க காசு கொடுத்து சாப்பிடுறதா ஓகே தானே? அவங்க சாப்பாடு கொடுத்தா போதும், சொன்னதுன்னு செய்வாங்க. அதான் சொல்லிட்டு இருக்கோம், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஓடிடலாம். என்னதான் ப்ரோ சொல்றாங்க? விஆர் ப்ரோ இல்ல, அவர் ஓடிட்டு இருக்காரு. அவரா ரொம்ப உழைக்கிறாரு நமக்காக. அப்பையா, ஓய் அப்பா, ஹலோ பேசுங்க அப்பா கிட்ட, ஹலோ பேசுங்க அப்பா கிட்ட, ஹலோ. ஓய் ஓய், ரன் ஆஃப் கட்சில் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்றதை நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனால் ஆரம்பித்த பயணத்தை நம்ம கண்டினியூ பண்ணி தானே ஆகணும். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆக்சுவலாக குஜராத்லேயே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப் நாங்கள் குஜராத் ஃபோக்கஸ் பண்ணி வரல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் குஜராத்துக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும். ஸோ ரன் ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு. வேறு ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேறு வேறு டைப் ஆஃப் சாப்பாடு சாப்பிடலாம், இவங்களோட லோக்கல் ஃபுட் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டேயில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுமே பிரேக்ஃபாஸ்டில் வந்து போகா தான் இருந்தது. போகானா நம்ம அவலில் செய்கிற ஒரு உப்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போகா இருந்தது, அப்புறம் பக்கோடா இருந்தது. ஸோ பக்கோடாவும் போகாவும் தான் காலையில் இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். நைட் வந்து சப்பாத்தி இருந்தது, பாஜ்ரா ரோட்டி இருந்தது. பாஜ்ரா தமிழில் என்னென்னு எனக்கு தெரியல, நான் ஆனால் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் போடுறேன்.
பாஜ்ரால செய்யற ரோட் இருந்தது, அப்புறம் நார்மலான ரோட்டையும் இருந்தது, அது கூட கடி இருந்தது. கடினா என்னன்னா நம்ம தயிர் குழம்பு இல்லையா, மோர் குழம்பு இருந்தது. அப்புறம் வெல்லம் வச்சாங்க, வெல்லம் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. வெல்லம் வந்து அந்த பாஜ்ரா ரோட்டி கூட சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி அது எதுவுமே டேஸ்ட் இல்லாம இருக்கும், அதுல அவ்வளோ உப்பு இருக்காது, லைட்டா இனிப்பா இருக்கும் அந்த ரோட்டி. அதனால அது கூட கொஞ்சம் வெல்லம் வச்சாங்க. அப்புறம் சேவ்ல இருந்து ஒரு அந்த மிக்சர் இருக்கும்ல, அந்த மிக்சர்ல செஞ்ச ஒரு டிஷ், மிக்சரும் ரசம் அது மட்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு டிஷ் இருந்தது, அது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம லோக்கல் ஃபுட் நிறைய ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது வந்து மராட்டி ஃபுட் அண்டு குஜராத்தி ஃபுட். இதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தானில் போயிட்டு ராஜஸ்தானி ஃபுட் சாப்பிட போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். நம்ம குஜராத்லேருந்து ராஜஸ்தான் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே நம்ம பார்டர் கிராஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். பீப்புளோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு போகும். அப்படியே கிராஜுவலாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டே போவோம் ட்ராவல் பண்ணும்போது. ஒரு டீக்கு நிறுத்தினாலுமே நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு டீ எப்படி இருக்குன்றது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது எந்த கப்பில் கொடுக்குறாங்கன்றதுல முதல் கொண்டு கர்நாடகா கிராஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, இந்த மகாராஷ்டிரா என்டர் ஆன உடனே டீலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கப்பில் கொடுத்தாங்க, ரொம்ப குட்டி கப்பு தான். அந்த மாதிரி தான் டீ இருந்தது. டீ வந்து டிஃபால்ட்டாகவே இஞ்சி போட்டு தான் கொடுக்குறாங்க இங்கே. டீன்னு சொன்னாலே இஞ்சி போட்டு டீ தான் தராங்க, அது ஒரு வித்தியாசம் நான் நோட்டீஸ் பண்ணேன். காஃபி வந்து அந்தளவுக்கு வரது இல்லை இங்கே, காஃபி வந்து அவ்வளோ ஸ்பெஷலே கிடையாது. இவங்களோட ஷேர் ஆட்டோ பாருங்களேன், எப்படி கூட்டின்னு போகிறாங்க எல்லாரையும். பியூட்டிஃபுல் இஸ்ன்ட் இட், செம அழகாக இருக்கு. இங்கே பாருங்க, இது வரும்போது நைட்டில் வந்தோமா அதனால எதுவுமே தெரியல. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அஸ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் தி பியூட்டி. ஒரு போர்டை பார்த்தேன், அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன் தெரியாமல், திருப்பி போகிறேன் அந்த போர்டுக்கு. இங்கே பாருங்கள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இஸ் பாசிங் ஃப்ரம் ஹியர். நைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லைன் பாஸ் பண்ணுற அப்படியே அந்த எக்ஸாக்ட் பிளேஸில் நிற்கிறோம் குஜராத்தில். ஸோ அதுக்கான போர்டு இங்கே போட்டிருந்துச்சு, அப்படி போர்டு போட்டுருந்தா தெரிய வாய்ப்பே இல்லை. இந்தியாவில் நிறைய இடத்துல ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகும், ஆனால் எல்லா இடத்துலையும் இது போர்டு போட்டிருக்குமான்னு நமக்கு தெரியல. ஜியாகிரஃபியில் நீங்கள் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேப் வந்து இந்த ரெட் லைனில் இருக்குது. ஸோ ஈக்குவேட்டர் தான் வந்து சென்டரில் பாஸ் பண்ணுறது, ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கிறது வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அது வந்து ஆஸ்திரேலியா வழியாக பாஸ் பண்ணும், ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வழியாக பாஸ் பண்ணும். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான் வந்து நம்ம இந்தியா வழியா பாஸ் பண்ணோம், அதுவும் குஜராத் அப்புறம் நார்தர்ன் ஸ்டேட்ஸ், சில நார்தர்ன் ஸ்டேட்ஸ் மூலமா கிராஸ் பண்ணது. டிராவல் பண்றது வந்து நமக்கு ஜியோகிராஃபி ஹிஸ்டரி எல்லாம் நல்லா கத்து கொடுக்குது. அமேசிங் ரைட். ஸோ என்னோட ரைட்டில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து போஜ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், செக் போஸ்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் கிராஸ் ஆகும்போது நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிட்டே இருக்கிறதுனால இங்கே ரொம்பவே விஜிலண்ட்டாக இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க, அண்ட் குயிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் நடக்கும். இது ரெண்டாவது என்ட்ரன்ஸ் போல் இருக்குது, கேந்திர வித்யாலயா இருக்குது பாருங்கள், கேந்திர வித்யாலயா ஸ்கூல். இங்கே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போஜ், ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளால் ட்ரோனும் வந்து, ட்ரோனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது இங்கே. அப்போ ஆர்மியில் சர்வ் பண்ணும்போதெல்லாம் இங்கே வந்திருக்காரு, அதனால் எனக்கு சொல்லி அனுப்புனார் போஜ் வரும்போது பாரு அப்படின்னு. இந்த ஆர்மி வெஹிக்கிள்ஸும் இருக்குது பாருங்கள், இதில் தான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போவேன். ஒட்டகங்கள், அதுவும் டெக்கரேட் ஆகியிருந்த ஒட்டகங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் அது கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்தணும். இந்த ஒட்டகங்கள் கூட ஷார்ட்ஸ் எடுக்கும்போது தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் இந்த ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அதோடய இம்பார்ட்டன்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்.
அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிங் ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு பிரபலமான மோட்டார் சைக்கிள் ரைடர். அவரோட பெங்களூர் டு லண்டன் ரைட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெய்சல்மேரில் ரைடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ஜான்வரியில் நாங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கேமல் குறுக்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாகி அவர் இறந்துட்டார். ரொம்பவே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடெண்ட், யாருமே எதிர்பார்க்காதது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிமைண்டர் நம்ம எவ்வளோ காஷியஸாக இருக்கணுன்றதுக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஒட்டகம் சைஸில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு பயந்த சுபாவமாகவும் அன்பிரடிக்டபிளாகவும் இருக்குன்னு. லைட்டாக பயந்தால் கூட பேனிக் ஆகி ரோட்டில் நடுவில் ஓடி வந்துடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் கேமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ பண்ணிட்டு போங்க. இந்த ஒட்டகம் பயந்துருச்சு, அது பின்னாடி கார் வந்துட்டு இருந்தது, அந்த பொம்பளை திட்டிகிட்டே போச்சு. இங்கே பாருப்பா எவ்வளோ ஒட்டகம், குட்டி ஒட்டகம்லாம் இருக்குது. இது வைல்டாக இருக்குது, இது மேலே எதுவுமே போடல, இவங்க சேடல்லாம் எதுவுமே இல்லை. எத்தனை ஒட்டகம் மாடி, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது. லவ்லி, திரும்பவும் ஒட்டகம், ஒட்டகம், அதுக்கப்புறம் ஆடு. சம்திங் ராங் என்னன்றது தெரியல, பார்ப்போம். பா, எதிரோட அடிச்சிங்க. இன்னைக்கு வந்து குரூப் ரைட் பார்த்தீங்கன்னா 4 ரைடர்ஸாக இருந்தது, இப்போ 2 சப் குரூப் ரைட்ஸாக மாறிடுச்சு. கேடிஎம் கைஸ் அதாவது டியூக் 390 அட்வென்ச்சரும் வந்து முன்னாடி போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு ராயல் என்ஃபீல்டும் ஸ்லோவாக பொறுமையாக வந்துட்டுருக்கோம் பின்னாடி. கண்டிப்பாக முன்னாடி பிரேக் எடுப்பாங்க, அப்போ நம்ம கேட்சப் பண்ணிக்கணும். ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு அவங்கள பார்த்து, 1 hour மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கல அவங்கள, எப்படியும் ஒரு 5-10 kilometers முன்னாடி இருக்காங்க. ஸ்டார்ட் ஆகாது நினச்சேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை பாருங்களேன், என்னோட லெஃப்ட் சைடில் வந்து டெசர்ட், ஓகேவா, கம்ப்ளீட் டெசர்ட். தூர தூரத்துக்கு எதுவுமே தெரியல, வெறும் பவர் லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு பாருங்கள், லேக் ஃபுல் ஆஃப் வாட்டர், அமேசிங். ஹோட்டல் மாதா, ஹோட்டல் ஐ மாதா, பியூர் வெஜ், சாக்காஹாரின்னு எழுதியிருக்கு. எப்படி இருக்கு நம்ம வண்டி, சூப்பராக ஃபுல்லி லோடட். எப்போல்லாம் நாங்கள் பிரேக்குக்கு நிறுத்தணுமோ லோக்கல்ஸ்லாம் எங்களோட டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்க. அண்ட் பேச ஆரம்பித்தாங்க, கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, உண்மையிலேயே தமிழ்நாட்டிலேருந்து தான் வராங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பில் போக போக இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்தது. பதில் சொல்கிறதுக்கு ஒரு அளவுக்கு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நாங்கள் லஞ்சே சன்செட் அப்போ தான் சாப்பிட்டோம். ஓகே, ஒரு லாங் பிரேக் நிறுத்தணும், டைம் வந்து சன்செட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பரான டாபாவில் தான் நிறுத்தணும். ஸோ கட்டில் தான் போட்டு எங்களை டிரைவர் மாதிரியே ட்ரீட் பண்ணி சர்வ் பண்ணானுங்க. அப்படியே சப்பாத்தி தூக்கி போடுறோம், காயை தூக்கி போடுறோம், நம்ம கூட வந்தவங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஒவ்வொரு தடவையும் நிறுத்தும் போது அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோம், எவ்வளோ நாள், இந்த கேமரா எவ்வளோ விலை, அது என்ன கேமரா, இது என்ன கேமரா, இதுலேயே பாதி டைம் போயிடுது. அவாய்டும் பண்ண முடியல, அவாய்ட் பண்ணால் ரூடாக இருக்கும். இந்த வீடியோவை நான் வேணும்னே தான் கொஞ்சம் ராவாக வச்சுருக்கேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரா இஸ் குட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராவாக இருக்கும்போது நான் நினைக்கிறது எல்லாமே கன்வே ஆகுது வீடியோவில். இருந்தாலுமே நிறைய போர்ஷன்ஸ் நான் கட் அவுட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்மெட்குள்ளே பாடுறது, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வீடியோவில் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருட் ஆயிடுச்சு, என்னோடய பைக்கில் இருக்க ஸ்டாக் லைட்டில் வந்து பெருசாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால விக்னேஷை வந்து முன்னாடி போக சொல்லியிருக்கேன்,
ஃபாக் லைட்ஸ் அவங்கள இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இந்த ரைடில் வந்து நம்ம குரூப் ரைடிங் சைன்ஸ் வந்து பக்காவாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து இது வந்து சைன் ஃபார் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோடய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹசார்டு வந்து எதுவும் இருக்குது அந்த ரைட் சைட். ஸோ ஹசார்டு வந்து என்ன வேணால் இருக்கலாம். இங்கே வந்து ரோட் நல்லா இல்லை, அதுதான் அவர் அப்படி சிக்னல் பண்ணுறாரு நமக்கு. அதே மாதிரி நான் அவரை முன்னாடி போக சொன்னதும் குரூப் சைனில் ஒரு சைன் தான். ஸோ ஈஸியாக எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியுது. எங்ககிட்ட இன்டர் காமே கிடையாது இந்த ரைடில், யார்கிட்டையுமே இன்டர் காம் கிடையாது. இருந்தாலும் நம்மளால் பேசிக் கம்யூனிகேஷன்லாம் பண்ண முடியுது இந்த மாதிரி குரூப் ரைடிங் சைன்ஸில். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மவுண்ட் அபு போகிறதா தான் இருந்தது பிளான். பிகாஸ் உதய்பூர் ரீச் ஆக முடியாது அப்படின்னு நினச்சோம். அப்படின்னு தெரியும் எங்களுக்கு, உதய்பூர் வந்து ரொம்ப டூ மச் லாங் அவர் ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அப்படின்னு. மவுண்ட் அபுவே பார்த்தீங்கன்னா 8-9 hours காட்டுச்சு எங்களுக்கு கட்சிலேருந்து. உதய்பூர் வந்து 11 hours காட்டுச்சு. ஸோ 11 hoursனால் நமக்கு வந்து எப்படியும் 16-17 hours ஆயிரும் அப்படின்றதுனால நாங்கள் உதய்பூர் வந்து பிளானில் வச்சுக்கல. அப்படின்றதுனால நாங்கள் உதய்பூர் வந்து 1 day ட்ராவல் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி செட் பண்ணல. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பிளான் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே ஸ்ட்ரெச்சில் உதய்பூரும் அடிக்கலாம். டைம் ஆனாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உதய்பூர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோன்னா நமக்கு 1 day சேவ் ஆகும். உதய்பூரில் நம்மளால் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பிகாஸ் லோக்கல்ஸ் கிட்டலாம் பேசி பார்த்ததில் உதய்பூரில் நிறைய பிளேசஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஒரு நாள் பத்தாது, நம்ம ஐட்னரி படி ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது உதய்பூரில், 2 nights இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து பத்தாது அப்படின்றது எங்களுக்கு கிளியராக ரியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படியாவது எங்கேயாவது டேஸை கட் பண்ணி உதய்பூரில் டேஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டே தான் இருந்தோம். அண்ட் அதுதான் நாங்கள் இன்றைக்கே ஸ்ட்ரெச் பண்ணி ஓட்டுறதுக்கான ரீசன். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எப்படியும் 14 degrees இருக்கும். ரைட் பண்ணும்போது விண்ட்னால உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து எப்படியும் 7-10 degrees இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் நாங்கள் போகிறது வந்து 80-90 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், அதனால் விண்ட்னால ரொம்பவே கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரைடிங் க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு விண்டர் லைனர் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே வந்து ரைடிங் க்ளவுஸ் போட்டிருக்கேன். அதனால் இப்போ கைக்கு அவ்வளோ குளிர் தெரியல. கீழே வந்து ரைடிங் பேண்ட்டுக்குள்ளே வந்து தேர்மல் லைனர் போட்டிருக்கேன். ரைடிங் பேண்ட்டோட தேர்மல் லைனரில் தேர்மலோட பேண்ட்டு போட்டிருக்கேன். அண்ட் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டோட தேர்மல் லைனர், அதுக்கு அடியில் டிஷர்ட் போட்டிருக்கேன். இதை விட குளிராச்சு அப்படின்னா இப்போ ஜெய்ப்பூரில் ஜெய்சல்மீர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நார்மலாகவே 8 degrees இருக்கும். அப்போ வந்து நம்ம உள்ள இன்னொரு தேர்மல் லைனர் போட வேண்டியது இருக்கும் மேலேயும். பட் இந்த கைக்கு வந்து விண்டர் லைனர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லதாக் ரைடப்போ நான் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இல்லை அந்த விண்டர் க்ளவுஸ்க்கு. ஒரு தடவை பட்ட தப்பு தான், அதுக்கப்புறம் நான் சுதாரிச்சுக்கிட்டேன். மேகாலய ரைட்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது. ஸோ ஒரு குரூப் ரைடில் இது பேர் தான் ஸ்டாகர்டு ஃபார்மேஷன். பாருங்கள், ஃபஸ்ட்டில் போகிறவர் வந்து லெஃப்டில் போகிறாரா, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க லைட்டாக ரைட்டில் போவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க அவனுக்கு டயகனலாக இருக்கும். ஸோ டயகனலாக இப்படி ஒரு ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் திடீர்னு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ரியாக்ஷன் டைம் கிடைக்கும், அவங்களுக்கும் ரியாக்ஷன் டைம் கிடைக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 hours and 12 minutes இருக்குது. ஆல்மோஸ்ட் 191 kilometers. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10:30. ஹோட்டல் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பிரேக்கு நிறுத்தியிருக்கோம். ETA வந்து 1:44 AM காட்டுது. ஸோ பிரேக் போட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், 2:30 ஆகும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கப்புறம் பிரேக் போடலனா விடி விடி ஓட்ட வேண்டியதான் நினைக்கிறேன். ப்ரோ 3 மணி ஆயிரம் போல இருக்கு. நான் எப்பயுமே எல்லாருக்குமே சொல்லுவேன் நைட் ரைடு வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் நானே இப்போ அதை பண்ணிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. எங்களுக்கான ஐட்னரி படி எங்களுக்கு இருக்கிற லீவ்ஸை பேஸ் பண்ணி உதய்பூரை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டே ரீச் ஆனால் தான் உண்டு. அதனால் என்ன தான் லேட் ஆனாலும் உதய்பூர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்தோம். சில பேருக்கு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது, ஆனால் டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் உதய்பூர் போகலாம் இன்றைக்கே அப்படின்ற டெசிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து 3 AM காட்டுது ரீச் ஆகிற ETA. கண்டிப்பாக 4 AM ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் மேபி ஒரு 5 hours தூங்கிட்டு ஒரு 9 மணியாக எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இங்கேயே நடுவில் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருந்தா காலையில் சீக்கிரம் எழுந்து கிளம்புனா கூட உதய்பூர் போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் பார்த்து செக் இன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் வெளியே கிளம்புறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிரும். அப்புறம் ஹாஃப் டே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கே நைட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, போய்
ரீச் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் டெசிஷன் எடுத்தோம். இவ்வளோ நைட் ரைட் வந்து சோலோவாக கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ நாங்கள் குரூப்பாக இருக்கோம், அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், யாருமே வந்து டிஸ்டன்ஸாக விடவே இல்லை. அது ஒரு ரூல் போட்டு தான் நாங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணோம் உதய்பூருக்கு. அதே மாதிரி 70-80 மேலே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாச்சு. எனிவேஸ் இப்போ வந்து நல்லா குளிர் இருக்குது. உதய்பூர் ரீச் ஆகும்போது என்ன டைம் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 12 மணிக்கு என்னடா டிராஃபிக்கு செக்கிங், அதாவது இது செக் போஸ்ட் மாதிரி தான் தெரியுது. பிக்கானேர் உதய்பூர் பிக்கானேர் அது ஒரு சர்வீஸ். இன்னைக்கு காலையில் என்ன ஒரு 10:00 இருக்குமா, 10:00 கிளம்பணும். இப்போ வந்து டைம் 12:00 ஆகுது. ஸோ அபவுட் 14 hours ரைட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. வேறு அஃப்கோர்ஸ் நடுவில் பிரேக்ஸ் எடுத்தோம், இருந்தாலுமே கண்டினியூஸ் ரைடு தான். இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணல, ரைடு மட்டுமே தான். கட்ச்லேருந்து உதய்பூர் ஆல்மோஸ்ட் அபவுட் 700 kilometers நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரைடு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு ரைடாக இருக்கும். குரூப் ரைட்னால கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்குது. சோலோ ரைடாக இருந்தாலும் ஃபன்னாக தான் இருந்திருக்கும். ஆனால் சோலோ ரைட்லேயும் சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, குரூப் ரைட்லேயும் சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த குரூப் வந்து இப்போ 5 members இருக்குது, பட் இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும்போது சுரேஷ் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தார், அப்புறம் அவரும் நானும் பெங்களூர்லேருந்து பெல்காம் வந்தோம். பெல்காம் டு மும்பை, மும்பையில் வந்து சிவா அண்ட் மோமிதா ஜாயின் பண்ணாங்க, 3rd bike அது. ஸோ டோட்டலாக 4 people ஆனோமா. அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் நம்ம விக்னேஷ் ஜாயின் பண்ணோம். ஸோ டோட்டலி 5. ஸோ இப்போ வந்து 4 bikes இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் 2 பேர் வந்து இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் வந்து ஆல்ரெடி உதய்பூர் ரீச் ஆனார், அவர் இப்போது மவுண்ட் அபுவில் இருக்கார். அவர் ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துட்டார் உதய்பூருக்கு. அவர் வந்துட்டு லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு நமக்காக வெயிட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மேரில் நம்ம கூட ஜாயின் பண்ணுவார், ஜெய்சல்மேருக்கு டைரெக்டாக இருக்க ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் வந்து டோட்டலாக 7 பேராக இருக்க போது. இனிஷியலாக பிளான் பண்ணது ஒரு சோலோ ரைட் அண்ட் இவென்ச்சுவலி எண்டட் அப் பீங் எ குரூப் ஆஃப் 7. பட் ஐ எம் ரியலி கிளாட் இந்த குரூப் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு சில க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இவன் எப்படி வந்து லீவ் போட்டுட்டு இவ்வளோ பெரிய ட்ரிப்பை போகிறான், எப்படி ஆஃபீஸில் லீவ் தராங்க, எப்படி வீட்டில் ஒத்துக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் அப்கமிங் எபிசோட்ஸில் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. எஸ், யூ ஆர் ரைட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூகுள் வந்து 2:47 சொல்லுது நாங்கள் ரீச் ஆகிற டைம். நம்ம என்ன டைமுக்கு ரீச் ஆகிறோம்னு பார்க்கலாம். ஐ வில் கீப் யூ போஸ்ட். தேர்மல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு பாடி ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சுது, ஆனால் கை தான் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. விண்டர் லைனர் போட்டுமே தாங்கலை, ஷார்ப்பான பெயின் அண்ட் அதுக்கப்புறம் மறுத்து போச்சு. ஸோ அடிக்கடி நெருப்புக்கான பிரேக் எங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. மாப்பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அவங்க தான் நினச்சேன், பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க உட்கார்ந்து இருக்க போதும் அப்படியே இருக்கு. கொரியன்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, தம்பு இப்படிதான் உட்காந்து அடிப்பாங்களே கொரியன்ஸ். ஸ்மோக் பண்ணணும் ஆனால் எஃபெக்ட் கம்மி ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ணுவானுங்க, இப்படி உட்காந்து தான் தம்பு பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ஃபயர் பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதான் கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு ரெசியூம் பண்ணுறோம் ரைடை. இன்னும் ஒரு 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். உதய்பூர் நெருங்க நெருங்க குளிர் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போதுப்பா. எப்படியும் டெம்பரேச்சர் வந்து 6-7 இருக்கும் கன்ஃபார்ம்டு. அது கூட விண்டு சேர்க்கும்போது 0 degree மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் சொன்னால் உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது, இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன். டைம் வந்து கிட்டத்தட்ட இப்போது 2:00 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2:10 ஆகுது. உதய்பூருக்கு இன்னும் 80 kilometers இருக்கு, 1.5 hours காட்டுது. ஆப்வியஸ்லி நான் தேர்மல் லைனர் போட்டிருக்கேன் ஜாக்கெட்டில், பட் ஸ்டில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுமாதிரி அது ஓரளவுக்கு தான் வேலை செய்யும், அதுக்கும் மேலே நமக்கு குளிரக்கூடாதுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக விண்டு வந்து உள்ளே போகாத மாதிரி நம்ம செட்டப் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரெயின் கோட் போட்டால் சரியாயிரும், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் நிறுத்தி எடுக்க போகிறதில்ல, இருட்டில் ரெயின் ஆன்டிசிபேட் பண்ணாததுனால அதை எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வைக்கலன்னு நினைக்கிறேன். டனல் ஹெட், வாவ், என்ன டனல் இது. ஸோ உதய்பூருக்கு இன்னும் 1 hour ஆர் 56 kilometers இருக்கிற போது தான் இந்த ஒரு டனல் ஆல்ரெடி வந்துச்சு, இது 2nd டனல். இதில் லைட் இருக்குது, அதில் லைட் இல்லை. ஸோ லெட்ஸ் கோ இன் டு இட். உகாலியத், உகாலியத், ஓஹோ,
இந்த டனல் காலியாக எந்த வண்டியும் இல்லாமல் சூப்பர் நைஸ் ரோடாக இருந்ததா அதனால் இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தோம். டைம் வந்து 2:45 AM. கேன் யூ பிலீவ் தட்? டேம் கோல்டு, இட் இஸ் டேம் கோல்டு. காலா டொங்கர் டப்பா டே டான்ஸ் ஆடுதுரா டப்பா டப்பா டான்ஸ் ஆடுதுரா டே. ஃபயர் இருக்கு. திருப்பி ஒரு ஃபயர் பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். டைம் வந்து 3:30 ஆகுது. ஆக்சுவலாக மேகி சாப்பிட்டுருக்கோம். இன்னும் 1 hour இருக்குது உதய்பூர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ உதய்பூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:35 ஆகுது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:00 இருக்கும். நேற்று 10:00 ஸ்டார்ட் பண்ணது, இப்போ 4:00 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 18 hours ஆஃப் ரைடிங். கண்டினியூஸ்லி ரைடிங் இல்லை, பட் பிரேக்ஸ்லாம் எடுத்தோம். இருந்தாலுமே ரைடிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் இந்த 18 hours. இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்ஃப்யூ போயிட்டுருக்கு, நைட் கர்ஃப்யூ. அதனால் நைட் வந்து எந்த ஷாப்ஸும் ஓப்பனாக இருக்காது 8:00 மேலே. நான் booking.com ஒரு ஹோட்டலை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட அட்ரஸ்க்கு தான் நேவிகேட் பண்ணிருக்கேன். புக்கெலாம் எதுவும் பண்ணல, ஸ்ட்ரீட்டாக போய் தான் கேட்க போகிறோம். ப்ரைஸ் சீப்பாக இருந்தது. பட் நம்ம ஏன் புக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைம் வந்து 4:30 ஆகுது. நம்ம புக் பண்ணால் 11:00 தான் நமக்கு புக்கிங் வந்து கிடைக்கும். 11:00 தான் நம்ம செக்இன் பண்ண முடியும். ஸோ புக்கிங் பண்ணாமல் நேரில் போய் கேட்டு பார்த்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்காக புக் பண்ணாமல் நேரில் போயிட்டுருக்கோம். கூகுள் என்னென்னவோ கூட்டிகிட்டு போகுது. ஏன் இப்படிலாம் கூட்டின்னு போகுதுன்னு தெரில. கரெக்டாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் மேலே இருந்துச்சு. ஹாஸ்டல் ஹாஸ்டலில் ஸ்டே நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஹாஸ்டல் டைப் ஆஃப் ஸ்டே தான். நம்ம இந்த ட்ரிப்பில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் ஜெய்ப்பூரில் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஜெய்சல்மேர்லேயும் ஹாஸ்டல் இருக்குது. ஜெய்சல்மேரில் தான் நம்ம டெசர்ட் கேம்ப் பண்ணுறோம் ஒரு நாள். ஓ மை குட்னஸ், ஓ லுக் இட் திஸ் பியூட்டி. வாவ், உதய்பூரோட தெரு எல்லாமே ரொம்ப நேரோவாக மேஸ் மாதிரியே இருந்துச்சு. கூகுள் மேப்ஸ் இருந்துமே ஒழுங்காக நேவிகேட் பண்ண முடியலன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் நாங்கள் ரீச் ஆன டைமும் ரொம்ப ஆட், அதனால டைரெக்ஷன்ஸ் கேட்குறதுக்கு தெருவில் கூட யாரும் இல்லை. ரொம்ப ரேராக ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கும். ஹைடின் 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 உதய்பூர் ஹைட் ஹைட் ஹைடின் உதய்பூர் கருக்கே ஹோட்டல் என்ன எக் மாலும் இருக்கா பத்தா நே கே அங்கிள் ஜி யா பே ஹைடின் கருக்கே ஹோட்டல் ஹை அம்ராய் ரோட் அம்ராய் ரோட் பே இஸ் கலீ மே ये गली में जाना है? हाँ, उधर साके खुदा हुआ है। हाँ हाँ, ये गली में जा सकते हैं? यस, पास वाली में। हाँ, சில தெருவுலாம் பைக் இருக்கிற லக்கேஜே உள்ள போகாத அளவுக்கு நேரவா இருந்தது. அண்ட் தெரியாம ஏதாவது தெருவுக்குள்ள நுழைஞ்சிட்டா யூ-டர்ன் எடுக்கிறது கூட ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா இருக்கும். அப்படிதான் காட்டுது, இதுக்குள்ளது இருக்கிற மாதிரி தான் காட்டுது எனக்கு. நான் இது போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால அடிக்கடி இறங்கி போய் பார்க்க வேண்டியதா இருந்தது. கொஞ்சம் நேரவாக இருக்குது, பைக்கில் போகலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து வரணும். எப்பா சாமி, இதை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. ஹைட் இன்
உதய்பூரில் இன்னும் எல்லாமே சின்ன சின்ன தெருவுங்களாக இருக்குது. அப்பா இப்போ எல்லாம் மூடி இருக்கு கர்ஃப்யூனால, போய் பார்க்கணும் திறந்துருக்கும் திறந்துருக்கா இருப்பானுங்களான்னு. 19 hours. அதுறது பின்னாடி. இப்போ நாங்கள் இங்கே ஸ்டே வந்து தேடணும், மேலெல்லாம் திறந்தான் இருக்குது. ஃபைனலாக நான் தேடிட்டு இருந்த ஹாஸ்டல் கிடச்சிது, ஆனால் அந்த டைமில் யாரும் காலும் எடுக்கலை அண்ட் டோர்ஸும் க்ளோஸ்டாக இருந்தது. ரூம் ஹேகே ஸ்டே ஸ்டே ரூம். அதனால் மோமிதாவும் நானும் ஸ்ப்ளிட் ஆகி ரூம்ஸ் பக்கத்தில் தேட ஆரம்பித்தோம். லக்கிலி ஒரு சூப்பர் வியூவோட ஒரு ஹோட்டல் கிடச்சிது எங்களுக்கு, லேக் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு. வியூவும் சூப்பராக இருந்தது. இதுக்குள்ளே பேசிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா, 5:35 AM டியூஸ்டே 22nd December. இருங்க உங்களுக்கு ரூம் காட்டிடுறேன் குத்தா. அப்படியே இங்கேருந்து வந்து உதய்பூரோட லேக், லேக் சைடில் பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸும் இருக்குது. இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா இந்த லேக் சைடு ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் லக்கிலி நமக்கு கிடச்சிருக்கு இந்த பக்கம். நான் உங்களுக்கு விடுஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன், அதுதான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ரூமில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை, பட் வியூ தான் அல்டிமேட். ஸோ அந்த வியூஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுறேன். அடுத்த எபிசோடில் நம்ம உதய்பூரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும், பிகாஸ் உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சிட்டி. நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது இங்கே விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாமே அடுத்த எபிசோடில் வரும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். கீழே போயிட்டு இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எது உங்களோட ஃபேவரட் செக்ஷனாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ சீரீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.